ஹாய் வேவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மக்காச்சோளத்தில் சிறிய மக்காச்சோளம். ஏன்னா இது வந்து பேபிகான்னு சொல்லுவாங்க, சிறிய மக்காச்சோளம். இது சிறிய பேபிகான். இந்த முடி இருக்குது பாருங்கள், இந்த முடியை வந்து இப்போ எப்படி சூப்பு போடணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த சூப்புனால் என்னென்ன மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த சூப்பு வந்து கிட்னிக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம், அப்புறம் வந்து சீரகம், சீரக பொடியாக, அதாவது பொடியாகவே எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்தாக்கில் வந்து மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம், மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து இது கட் பண்ணிடுவோம். இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இது நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம். இப்போ கட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இந்த சைடை நீங்கள் வெட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது போக இந்த முடியை எடுத்துடணும். ஏன்னா இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பூச்சி மருந்துகள்லாம் அடிச்சிருப்பாங்க, அதனால் வந்து இந்த முடியில் வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கும். அதனால் இந்த முடியை வெளியே எடுத்துருங்க. இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம அப்புறப்படுத்திடும். இப்போ இந்த இதை வந்து இப்போ உள்ளே உடிச்சிடலாம். இதை வெட்டிட்டு உடிக்கலாம். இது கொஞ்சம் இதாக இருக்கனால, நைஸாக இருக்கனால நம்ம இப்படி உடிச்சிடலாம். இந்த உள்ள பார்த்தீங்கன்னா முடிய பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த முடியை நைஸாக எடுத்துடணும். இந்த முடியில் தான் இப்போ நம்ம சூப்பு போட போகிறோம். இந்த சூப்பு தான் வந்து நமக்கு வந்து வேணும். இந்த சூப்பு தான் உடம்புக்கு தேவை. இதை பற்றிய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதில் தான் வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து தயாரிக்காங்க. இது கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் இதுதான் மெடிசன்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ வெட்டிட்டோம். இந்த முடியில் தான் இப்போ சூப்பு போட்டு நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டோன்னா இந்த முடி வந்து யூரியா கிரியேட்டினை வந்து சரி பண்ணக்கூடியது. அது போக என்னென்னா கிட்னிக்கு முழு பலத்தும் சக்தியும் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த முடியை மட்டும் நம்ம எடுத்து முதல்ல கழுவிடணும் தண்ணியில். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சோளங்கள் ஃபுல்லாமே வந்து கெமிக்கல் அடிப்பாங்க, பூச்சி மருந்து அடிப்பாங்க. அதனால் இதை முதல்ல எடுத்துருங்க. இந்த முடியை முதல்ல நம்ம எடுத்துருவோம். இது எடுத்து இப்படி இப்படி எடுத்தாலே வந்துடும். இப்போ இங்கே தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணியில் வந்து இப்போ தண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா கழுவிடணும். ஃபஸ்ட்டு நம்ம கழுவாமல் இதை வந்து எதுவுமே சூப்பு போடுறாங்க, நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. என்ன இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து அடுத்தாக்கில் என்ன செய்யலாம்ங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தாக்கில் பார்ப்போம். இது இது வந்து எப்படி படைச்சிருக்கோம் பாருங்கள். இறைவு எதில் கொண்டு போய் என்ன வச்சுருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி இதை தான் வந்து வெளிநாட்டுக்காரங்க இதை வந்து மார்க்கி இது பண்ணி இதில் வந்து நிறைய சூப்பு போட்டு சாப்பிட்டு அவங்களுடைய உடம்புகளை வந்து சரி பண்ணிக்கிட்டுறாங்க. இன்றைக்கி நமக்கு இதை பற்றி என்னன்னு தெரியல. அதனால் இதை நல்ல சூப்பு வச்சிடணும். சூப்பு போடுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை இப்போ நம்ம கழுவிடும். இது நல்லா கழுவிடணும். கழுவுறதுல ரொம்ப முக்கியம். இப்போ அது ஊறுறதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை ரொம்ப பெருசாக நடக்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் மீடியமாக இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை பொடி வெங்காயம் இது உரிச்சி வச்சுருக்கேன், ரெண்டு ரெண்டாக நறுக்கி போடுங்க. ரொம்ப வந்து ஹார்டெல்லாம் போட வேண்டாம், ரொம்ப பொடிசெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் மீடியமாக போட்டு விடுங்க. கொத்தமல்லியை முதல்ல நல்லா கழுவிடுங்க. இப்போ கொத்தமல்லியை வந்து நம்ம கழுவி வெட்டி இப்போ வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் அவங்க நல்லா ஊறிடுச்சு. ஊறினதை வந்து இப்போ நம்ம நல்லா கழுவிட்டோம். கழுவுனதுக்கப்புறமா எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதை இப்போ இதில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா ரொம்ப ஊற்றக்கூடாது, அளவோடு ஊற்றுங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நல்ல கொதி வரணும். இப்போ கொதி வந்துடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்தாக்குள்ள உள்ளதை இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொதிக்கணும், கொதிச்சு நல்ல இதாக வந்து அதில் இறங்கணும். இறங்கினா தான் அது வந்து நல்லா பவராக வேலை செய்யும். ஒரு இந்த கலர் தண்ணி வந்து கலர் மாறணும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு என்ன இப்போ நம்ம அடுத்தடுத்துக்குள்ள அதில் எல்லாத்தையும் போட்டுருவோம். இப்போ முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டுருவோம். என்ன ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ வந்து இந்த சீரகத்தை பெருஞ்சீரகம் வந்து ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இந்த அளவுக்கு போட்டால் போடுவோம். இந்த அளவுக்கு போடுங்க, இல்லாட்டி ரொம்ப பெருஞ்சீரகம் வாடையாகும். சரியா? அடுத்தாக்க இது மிளகு. இந்த மிளகு பொடியை வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. இது வந்து சீரகப்பொடி. சீரகப்பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து தேவைக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. என்ன உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு வந்து இது இன்னும் கொதி வரணும், எல்லாமே வேகணும், நல்லா வேகணும். நல்லா கொதிக்கணும். அந்த கொதி ஸ்மெல்லு வரும் இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூலிகை வாழை வரும். அது வந்து கொஞ்சம் மருந்து ஸ்மெல் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது மூலிகை வாழை. இந்த சூப்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரியா கிரியேட்டின் அதோடய லெவலை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். அதோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கே அதுதான். அப்புறம் சுருங்கி இருக்கக்கூடிய கிட்னியை வந்து விரிய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த முடிக்கு உண்டு. அது போக இந்த பேபிகான்ங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக மிக எனர்ஜியான ஒரு ஃபுட்டு. இந்த பேபிகான் இருக்கு பாருங்க, இது வந்து இந்த எனர்ஜி ஃபுல்லாக ஃபுட்டில் இது ஒன்று முக்கியமான ஒரு ஃபுட்டு. இது வந்து என்ன செய்யல வந்து என்ன பதிவு பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இது வந்து நல்ல உடம்புல உள்ள நீர் கோர்வைகளை வந்து சரி பண்ணக்கூடியது. வீக்காக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது இந்த முடிக்கு. அது போக இது வந்து இன்றைக்கி வந்து நமக்கு இப்போ தேவை, மக்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. அதனால் நீங்கள் வந்து பேபிகான் வாங்கினீங்கன்னா இந்த முடியை நீங்கள் தயவு செய்ய தூரப்படுறாங்க. சூப்பு வச்சு பிள்ளைங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிடுங்க. ரொம்ப ஆற்றல் உள்ள ஒரு மருந்து. இப்போ வந்து நல்ல கொதி வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் கலந்து விடணும். இந்த சூப்புடைய அந்த வாடை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இந்த வாழை வந்து வந்துட்டுனா நம்ம வந்து இந்த இதை எடுத்துடலாம். அதுக்கு இப்போ மல்லியில் நம்ம போடுறோம். இது கொஞ்சம் இந்த மல்லியில் எடுக்கணும். மல்லியில் போட்டு லேசாக அதை வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா படும்படியாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸ்டவ் அடுப்பு இறக்கி வச்சிடலாம். ஆற விட்டு இதை நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நீங்கள் முதல்ல அந்த முடியை நான் இது நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு இந்த முடியை எடுத்துருங்க. என்ன எடுத்துகிட்டு நமக்கு அந்த சூப்பு மட்டும்தான் வேணும். இதை நல்லா அப்புறப்படுத்திடுங்க. இப்போ இந்த சூப்பை வந்து நல்லா வடிகட்டி ஊற்றணும். இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குங்க. இதில் இந்த அவிச்ச வெங்காயம் இருக்கு பாருங்க, இதில் நம்ம அவிச்ச வெங்காயம் அதையும் எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கிடணும். ஏன்னா வந்து வெங்காயம் வந்து உடல் புண்ணுகளெல்லாம் ஆற்றக்கூடியது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது நல்லா அவிஞ்சிருச்சு, இது நிறைய வேலைகள் செய்யும். அது ஏன்னா நமக்கு வந்து அந்த முடிகள் இல்லாமல் நம்ம அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிடணும் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த பேபிகான் சூப் முடி சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். இது குழந்தைகள் முதல் பெரியவங்களை வரைக்கும் கொடுங்க.
இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. கிட்னிக்கு தேவையான முழு சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. யூரியா கிரியேட்டின் ப்ராப்ளம் உள்ளவங்க இது கண்டிப்பாக சாப்பிடுங்க. கிட்னி பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இது சாப்பிடுங்க. நலமுண்டாகும். நன்றி, வணக்கம்.